இது பெண்கள் விளையாடும் இடம் என்று தெரியாமல் அதனால் என்ன எல்லாவற்றையும் மறைவாக இருந்து பார்த்து கொண்டிருந்தாயோ அப்ப என்ன வைகோ இல்லையோ சகஜம் தானே சகஜமானால் அதை பற்றி பேசுவானே இல்ல நீ ஒழுங்கா மணிப்புரம் போய் சேர்வியோ இல்லையோன்னு தான் எனக்கு சந்தேகமா இருக்கு ஏனா லோகத்துல எந்த அடிப்பட்டாலும் படலாம் இந்த கண்ணடி மாத்திரம் படப்படாதுன்னு சொல்லுவா பெரியவா அதிலும் இந்த மாதிரி எவ்வன பெண் கண்ணில் பட்டுட்டு அத்தோட சரிதான் ஒரே சரணாகதி படலாம் தான் சுபாலி நீ என்னை தவறாக எண்ணி விட்டாய் யார் சொன்ன அப்படி நீதானா ஏன் அவசரம் ஓஹோ நான் நெடுஞ்சலாக வந்தேனா இதோ நான் போகிறேன் பேசாமலேடி உனக்கு எப்போதும் பரிகாசம் தான் போடு அதுதான் போய்கொண்டே இருக்கிறேனே ஆமா ஒவ்வொரு அசந்தர்ப்பம் நால்வரானால் தொந்தரவுதான் என்ன அசந்தர்ப்பம் யாருக்கு தொந்தரவு உங்களுக்குத்தான் நான் வராமல் இருந்தால் இன்னும் கொஞ்ச நேரம் நிம்மதியா பேசிக்கொண்டிருந்திருப்பீர் நான் என்ன பேசிக்கொண்டிருந்தேன் வாயத்திருக்கவில்லையே இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் வாயா பேசும் கண்கள் இல்லாமல் போனால் தானே நாளியாச்சி நீ புறப்பட நல்ல வேலையில ஏன் இன்னும் ஏதாவது பேச வேண்டிய விஷயம் இருக்கா சுமாலே அவள் யார் என்று தெரிந்து கொள்ளவில்லையே எங்க போகிற உனக்காகத்தான் போய் யாருன்னு தெரிஞ்சுட்டு வர்றேன் இதை விட எனக்கு தெரிய உத்தியோகம் என்ன சரி என்பது தெரியுமா இது ராஜாதி ராஜ ஸ்ரீ ராஜமார்த்தாண்ட ராஜகுல திலக்க மத்ராதிபதி அசோபதி மகாராஜாவின்
ஏக புத்திரி சாவித்திரி தேவியாரின் நந்தவரம். ரொம்ப சந்தோஷம். உம்முடன் இருப்பவர் யார்? சொல்ல முடியாது. என்னிடம் சொல்லக்கூடாது? அது ரகசியம். ஸ்திரீகளிடம் ரகசியத்தை சொல்லப்படாதுன்னு சொல்லுவாள், தெரியாதா? என்னை நம்ப கூடாதா? யாரிடமும் சொல்ல மாட்டேன். நீ என்னைக்கு என்ன நம்புவியோ அன்னைக்கு நானும் உன்னை நம்புவேன். எங்கே போகிறேன்? நீ தப்பி செல்ல முடியாது. காவல்காரர்களை கூப்பிடுவேன். என்னயா இத கூட வா. சுமாலி, அவள் யார் என்று தெரிந்து கொண்டாயோ? ஆமா ஆமா தெரிஞ்சிருந்த. அதை பத்தி நோக்க என்ன? நீ மணிபுரத்துக்கு போறையா இல்லையா? சரி, ஏதோ போற. என்ன வைக்கிற? புறப்படல? சீக்கிரம். சுமாலி, அவள் யாருன்னு சொல்ல மாட்டாயா? இப்படி பவ்யமாக சொல்ற. ராஜாத்தி ராஜ ஸ்ரீ ராஜமார்த்தாண்ட ராஜகுல திலக மத்தாதிபதி ஸ்ரீ அஸ்வபதி மகாராஜாவின் புத்திரி சௌபாக்கியவதி சாவித்ரி தேவி இப்படி தேடி. ராஜபுத்திரி, சாவித்ரி. ஆமா, வழி எல்லாம் அந்த பேரையே உரு போட்டு ஜெபிச்சுண்டே போ. அப்படியானால் நீ வரலையே என்னோட? இன்னுமா, கொஞ்சம் தூரம் வரையில கொண்டு போய் விட்டுட்டு வரும்படிதான் அப்பா உத்தரவு. அது வரையிலேவா இது வரையிலேவான்னு சொல்லி என்ன இந்த மத்ராபுரி வரையில இருந்துட்டு வந்துட்டேன். இப்பவே போனாத்தான் எவ்வளவு நாளி ஆனாலும் நான் ஆட்டுக்கு போய் சேர்வேன். இல்லாம போனா அப்பா அம்மா என்ன தேடுவா? ஓஹோஹோ, யாரம்மா உனக்கு அப்பாவும் அம்மாவும்? அப்படியானால் நீ சொர்க்கத்துக்காக போய் சேர்ந்த? என் சொர்க்கம் தாழ்வபுரிதான். பீமச்சேன மகாராஜாவும் பத்மாவதி தேவியும் தான் என்று பெற்றோம். நண்பா சுமாலி, உடன் பிறந்த தம்பிக்கும் உன்னை போல் அன்பு இருக்குமா? ஆமா ஆமா, சீக்கிரம் நீ போ. சத்தியவந்தா, இந்த ஊருக்கும் மணிபுரத்துக்கும் மத்தியில இவாளை போல பெண்கள் இருக்க மாட்டாள். இப்ப அவர் என்னை அவமானமாக பேசிவிட்டார். உடனே எனக்கு கோபம் வந்துவிட்டது. ஜாக்கிரதை, யார் தெரியுமா என்று நான் முன்னாடி தெரிவித்து விட்டேன். பிறகு நான் செய்த தவறு என்று நினைக்கும் போது அவர் ஓடி போய்விட்டார். நான் என்ன செய்வது? நம் ஒரு பேர் எல்லாம் சொல்லிவிட்டு அவர் இன்னார் என்று தெரிந்து கொள்ளாமல் வந்து சேர்ந்தாய். ரொம்ப புத்திசாலிதான் மகாராஜா. இது வச்சுப்பானே, ஒன்று எதிர்க்க வேண்டும் அல்லது பணிய வேண்டும். என்ன பணிவதா? பணிவது தேடிகள் செய். ஆம், ஆனால் எதிரி திரண்ட சைன்யத்துடன் வந்திருப்பதால் எதிர்ப்பது உச்சிதமல்ல என்பது என் அபிப்பிராயம். உம் அபிப்பிராயம் உம்மிடம் இருக்கட்டும். சேனாபதி, நீ போய் போர் வீரர்களை எதிர்ப்புக்காக உற்சாகப்படுத்திக் கொண்டது. நானும் போர் முனைக்கு வருகிறேன். கேடயத்தையும் கொண்டு வா.
நாகா அவசரப்படாதீர்கள். சத்யவானும் ஊரில் இல்லாத சமயம். ஆமா ஆமா, சமயம் பார்த்துதானே வந்திருக்கான் வந்தேக போய். நான் இங்கு வரக்கூட முடியாம ரகசிய வழியாத்தானே வந்து சேர்த்தேன். போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு. இந்த தர்மம் சொல்லுவாளே அதெல்லாம் கூட கவனிச்சாமே ஆப்த மாலையெல்லாம் வாழ மரத்தை வெட்டி சாய்க்கிற மாதிரி சாய்க்கிறானே. உமாலே பயப்படாது. இப்போ நீதான் சகாயம் செய்ய வேண்டும். ஐயோ நானா என்ன சண்டை போட சொல்றது? மகாராஜா, இந்த ஏழை பிராமணன் உயிரோட இருக்கிறது தங்களுக்கு பிடிக்கலையா? நீ ஏன் இப்படி சொல்கிறாய்? பஞ்சாங்க கட்டை சுமக்கும்னால் கத்தி எடுத்தா எங்கேது என்ன ஆகும்னு. உன்னை நாம் யுத்தத்துக்கு போகும்படி சொல்லவில்லை. சிரமம் பாராமல் மணிபுரத்துக்கு போய் உடனே சத்யவானை அழைத்து வர வேண்டும். நான் வெளியே போனா என்ன அவர் சும்மா விடுவாளா? நீ இப்போ இங்க வந்த மாதிரி ரகசிய வழியாக செல். இந்த வயதான காலத்தில் யுத்தம் செய்ய தங்களால் முடியுமா? வாருங்கள், நாமும் மாறு வேடம் கொண்டு ரகசிய வழியாக தப்பி செல்வோம். பத்மா, வீரபத்னியாக விளங்க வேண்டிய நீயாய் இவரம் பேசுவது? வெற்றி அல்லது மரணம் அல்லவா நமது பரத நாட்டு மக்களின் லட்சம்? வேண்டாம், காலம் நமக்கு பிரதிகூலமா இருக்கிறது. போகும் போதே தடை செய்யாது. தடை செய்யாதே, இதோ அவனுக்கு விளங்கிட போகிறேன். சத்தியவான் எங்கே? சொல்ல மாட்டாயா? கடைசி முறையாக கேட்கிறேன், எங்கே உன் மகன்? எதற்காக? எதற்காக? எவனுடைய தைரியத்தினால் நீ பகுதி பணம் கட்டவில்லையோ அவனுடைய தலையை துண்டிக்க துடிக்கிறது என் கழிவாள். உன் எண்ணம் ஈடேறுவது இந்த ஜென்மத்தில் இல்லை. இல்லை, கைதியாக்கப்பட்ட பின்பும் உனக்கு இவ்வளவு கொடுப்பா? இடத்த செல்லுங்கள் இவர்களை. இவன் மகனை திரும்பவும் பார்க்க முடியாதபடி இவன் கண்களை குத்தி காட்டில் விட்டு வாருங்கள். நாடு நம்பினே மாதிரியும் நாடு நம்பினே மாதிரியும்
ககுடும்பஸ்ய கேமஸ்தைர்ய வீர்ய விஜய ஆயுராரோக்ய அஷ்டைஸ்வர்யாபிவிருத்தி பூயாசுருதி பவந்தஹ மகாந்தோனு கிருண்ணந்து சாவித்ரி தேவதா அனுக்ரஹயுதாயாஹ சாவித்ரி நாமாங்கிதாயாஹ அத்யாஹ குமார்யாஹ அத்யத்ருத ஆயுஷ்ய ஹோம கர்மணா ஆச்சந்திரார்த்தம் தீர்க்கமாயுஹு பூயாசுருதி பவந்தஹ மகாந்தோனு கிருண்ணந்து அத்யாஹ குமார்யாஹ சீக்கிரமேவ விவாஹ ப்ராப்திஹ பூயாசுருதி பவந்தஹ மகாந்தோனு கிருண்ணந்து சதமானம் பவதி சதாயுஃ புருஷஃ சதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே ப்ரதிதிஷ்டதி. என்ன தாத்தா, எல்லாம் முடிந்ததுன்னு வந்தீரே? ஆயுஷ் ஹோமம் எல்லாம் முடிஞ்சுட்டா போல இருக்கே. தட்சிண தாம்பூலம் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையே? நளினி, அவரை தடுக்காது. சுவாமி, ஒன்றும் மிஞ்சி விடவில்லை, உட்காருங்கள். சாவித்ரி, இவரை சன்மானித்து ஆசியை பெறு. குழந்த ஆயுஷோட நன்னா இருக்கணும். ஆயிரம் குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிட்டு சௌக்கியமா இருக்கணும். அட அசடிகளே, ஏன் சிரிக்கிறிய? உங்களுக்கு என்ன தெரியும் என் பெருமை? இந்த சந்தான சர்மா வாக்கு பொய்க்காது. சர்மா தாத்தானா இந்த ஊரெல்லாம் தெரியுமே. தங்களது வரம் எமது பாக்கியம். இன்று குழந்தை சாவித்ரியின் பிறந்த தினம். அவள் தங்களது ஆசியை பெற ரொம்ப புண்ணியம் செய்திருக்க வேண்டும். சர்வமங்களானி பவந்து. குழந்தாய், சீக்கிரத்தில் உனக்கு விவாகமாகி தீர்க்க சுமங்கலியாக நீ விளங்குவாய்.
முனிஸ்ரேஷ்டரே, தங்கள் ஆசீர்வாதம் நிறைவேற வேண்டும். வெகு சீக்கிரத்தில் நிறைவேறப் போகிறது. எல்லாம் தங்கள் அனுகிரகம். இதிலெல்லாம் நம் அனுகிரகத்தில் மட்டும் என்ன இருக்கிறது? தேவர்களுடைய அனுகிரகமும் வேண்டும். அத்தகைய அனுகிரகத்தை பெறும் பாக்கியம் உன் புத்திரியனிடம் இருக்கிறது. உன் குலத்திற்கே தீபம் போன்று அவள் விளங்குவாள். அம்மா சாவித்ரி, சகல சௌபாகியமும் உனக்கு உண்டாகும். நான் வருகிறேன் அசோபதி. நாராயண. வேறொன்றுமில்லை சுவாமி, குலத்திரியின் கல்யாணத்தை பற்றிதான் கவலையாக இருக்கிறது. கவலை வேண்டாம், நீங்களே பாக்கியசாலிகள். இம்மாதிரி ஒரு சத்புத்திரியை பெறுவதற்கு ஜென்ம ஜென்மமாக தவம் புரிந்திருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள மாதர்கள் அனைவருக்கும் ஒரு ஜோதியாக சாவித்ரி விளங்குவாள். சீக்கிரமே விவாக பிராப்திரத்து கல்யாணம். புஷ்பபதி, கௌதமர் ஆசிரமத்தில் ஒரு யாகம் நடக்கிறது, அங்குதான் நான் போய்க் கொண்டிருக்கிறேன். வழியில் உங்களை எல்லாம் பார்த்து விட்டு போகவே வந்தேன். தன்யராணம். அப்பா, நானும் முனிவருடன் சென்று யாகத்தை தரிசிக்க விரும்புகிறேன். நல்ல யோசனைதான், ஆனால் அஸ்வபதி, யாகத்தை தரிசித்து அச்சமயம் அங்கு கூடும் பெரியோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதால் சாவித்திரிக்கு நல்ல சிரேயஸ் உண்டாகும். சித்தம். இனி என்னால் நடக்க முடியாது.
போதும் இந்த புஷ்பங்கள். இங்கே என் மாலை தொடுப்போம். இந்த வனத்துக்கு வந்தது முதல் என்னையும் அறியாத ஒரு ஆனந்த உணர்ச்சியும் என் மனோபேஷ்டம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையும் உண்டாகிறது. சகோதரர்களை தரிசிக்க விரும்பினீர்கள், அந்த விருப்பம் நிறைவேறிவிட்டது. இன்னும் என்ன மனோபிஷ்டம்? அது என்னிடம் கூட சொல்ல வெட்கம் என்ன? அதை சொன்னால் என்ன நீ பரிகாசம் செய்ய மாட்டாய்? இல்லை, சொல்லுங்கள். முன்பு ஒரு நாள் நம் நந்தவனத்தில் மாறி காற்று வீசிய போது மயில் நடனம் ஆடியது. அதானது இப்போ ஏன் அந்த பேச்சு? சீக்கிரம் மாலை முடி போவோம். நம் மனதில் உள்ளதை வெளியிட மாட்டீரா? அன்று அன்று நம் நந்தவனம் நோக்கி நோக்கி இருவர் இப்போது தெரிந்து கொண்டேன். என்ன தெரிந்து கொண்டார்? அன்று ஒரு பிராமண நண்பருடன் ஒரு இளவரசர் வந்தாரு, அவர்தானே உன் அதிர்ஷ்டபுரம். அந்த சுகுமார் சீலரே தான். அன்று முதல் அவர் என் மனசில் குடி கொண்டு விட்டார். அந்த புண்ணிய புருஷனை அடையும் பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? எங்கப்பா போயிட்டு? எங்க போயிட்டே தெரியலையே. சத்தியம்தா யாரு என்ன? இறங்கிதான் வந்து சொன்னேன், எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. என்ன ஏன் அப்படி கத்துங்க? ஓஹோ, இவ எப்படி இங்கே வந்து சேர்ந்தா? கௌதமர் யாகசாலைக்கு வந்திருந்தாரு. நீ போட்ட கூச்சலை கேட்டு ஓடிவிட்டார். என் கூச்சலை கேட்டு ஓடல, நீ மரத்து மேல இருந்ததை பார்த்து ஏதோ பிசாச பூதமோன்னு பயந்து அதறி பயந்து ஓடிக்கிட்ட. மாலையை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாள. இதை கொண்டு போய் அவள் அண்ட கொடுத்துட்டு வா, ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். ஏதா இப்ப நீ கொஞ்சம் ஓடி பாக்கலாம். நீயும் வாய ரெண்டு பேருமா போ, உனக்காக எதுவும் செய்ய தயார். மரத்தில் இருந்து குதித்தவர் யாரோ என்று பயந்து அவரே தான் அவர் என்றார். ஐயோ பாவம், ஒன்றும் அறியாதவர். யாக சரையில் பார்த்த போதே சந்தேகித்தேன். ஆமா, அவர் ஏன் இங்கே வந்தார்? மரத்தில் இருந்து குதிப்பானே? முனிக்குமாரர் கோலத்தில் இருப்பதேன்? எல்லாம் மாயமா இருக்கிறது. இதில் என்ன மாயம்? யாகத்தை தரிசித்து அவரும் வந்திருக்கலாம். அது சரி, முனிக்குமாரரை போல் இருப்பதேன்? மதனிதா, அந்த கோலமும் அவருக்கு ஒரு தனி சோபையை தருகிறது. நாம் அங்கே பேசிக் கொண்டிருந்ததை எல்லாம் கேட்டு அவர் என்ன நினைத்தாரோ? நினைப்பது என்ன? எப்படி நினைத்தார்? உங்களுக்கு சந்தோஷமோ அப்படித்தான் நினைத்திருப்பார். தேவி, மாலையை அங்கே வைத்துவிட்டு வந்தோமே. ஆமா, இப்போ என்ன செய்வது? செய்வது என்ன? போய் எடுத்துக்கொண்டுதான் வர வேண்டும். அதோ கும்பிட போன தெய்வம் குறிப்பிடுவது போல அவர்களே வருகிறார்கள். ஏம்மா,
நாங்க ராட்சசாலா என்ன எங்களை கண்டது இப்படி உருண்டு திரண்டு ஓடி வந்தேல குமாலி அதுல என்ன தவறு சத்குணவதிகளின் இயற்கை குணம் அது இந்த வர்ணனை எல்லாம் எதுக்கு அவ பொருளை அவன் வந்து கொடுத்து வாசிக்கிறான் அதடா அந்த பாக்கி புத்தகங்களை எல்லாம் எடுத்து வந்து விடுறேன் அல்லது உன் பெற்றோர் சம்மர் ஆம் சம்மதிக்க மாட்டார்கள் நான் இப்போ ஒரு ஏழை ஆனால் உனக்கு தெரியும் என் பிரேமம் ஒரு பெண்ணின் மனம் ஓரிடத்தில் வைத்த பின் அதை மாற்ற வல்லவர் யார் நீங்களா மூச்சு மாறி போட்டது இதுக்கேவா என்ன பயம் அந்த பயம் கூட ஒரு அழகாட்டான இருக்கு ஓ இதற்கு தானா கூட்டீர் வெண்ணே அழகுள்ளமானே கண்டது முதலே நானே உள்ளா மதன் கணையாலே நுந்தேன் வந்தேன் அருகி நிவாராய் தானே முந்தி நின்னை அறிவீரோ வீணே முந்தி நின்னை அறிவீரோ இருவரும் ஓர் மனமான பின் ஜாதி இங்கே அழிவிடும் ஐயா இருவரும் ஓர் மனமான பின் ஜாதி இங்கே கழிவிடும் ஐயா நம்ம இங்கே யார் தடை செய்வார் நம்ம இங்கே யார் தடை செய்வார் வந்து செய்தால் வழியாரை அழைப்பேன் வெகு பயமோ உன்னை விடே நெளிடே நெளிடேன் காதல் கொண்டேனே வெகு பயமோ உன்னை விடே நெளிடே நெளிடேன் காதல் கொண்டேனே என்னை அழகுள்ளமானே கண்கள் முதலே நானே கொல்லா மதன் கணையாலே நுந்தேனே வந்தேன் அறிகிறாராய் நாரத முனிவர் காத்துக் கொண்டிருப்பார் போகலாம் எங்களுக்கு அனுமதி கொடுங்க நாங்கள் வருகிறோம் சந்தோஷம் திகட்டுமோ பாவை தெரிக்கணும் போறோம் போறோம் வா
என்ன கேட்டோம்? ஏதாவது அடிபட்டதா? ஒன்றும் இல்லை. ஈஸ்வரா, என்ன கஷ்டம்? யாரும் வரவில்லையா? சத்தியவான சுமாரியும் போய் வெகு நேரமாகிவிட்டதே. இந்த கடுமையான வெயில் எங்கே அலைகிறார்களோ? என்ன செய்யலாம்? நியாயத்தை நிலைநிறுத்த வேண்டிய அவரது கை இப்பொழுது கோடரே என்று கட்டுகளை வெட்டது. மாதாபிதாக்கள் செய்தது மக்களுக்கு என்பது போல் நமது கண்மகனை அவனை பிடித்து வாட்டுகிறது. யாரங்க? நான் தானப்பா. இவ்வளவு நேரம் எங்கப்பா அலைஞ்சீர்கள்? கனிகளை கொண்டு வர போயிருந்தோம். அப்பா, எங்களால் தானே உங்களுக்கு இவ்வளவு சமம். அம்மா, கவலைப்படாதீர்கள். பிரத்யட்ச தெய்வங்களாகிய தங்களுக்கு சேவை செய்வதில் உண்டாகும் ஆனந்தத்திற்கு உலகத்தின் மற்ற சுகங்கள் ஈடாகுமா? குமாலி, இவைகளை எடுத்து வை. நீ இவர்களின் சௌகரியத்தை கவனித்துக் கொண்டது நாம் மாங்கனிகளை கொண்டு வருகிறேன். ஓஹோ, அந்த மாம்பணம் அதோட கனிகளா? நான் ஓடி தங்கள் வரவே அரசருக்கு அறிவிக்கிறேன். நாடகருக்கு கூடவா சத்தியம் கூற வேண்டும்? நானே போகிறேன். இவன்தான் நம் சாவித்திரிக்கு ஏற்ற புருஷன். என்ன அழகு! அசோகதி, ஏது இந்த புவனியில் உள்ள ராஜாதி ராஜாக்களை எல்லாம் இங்கு பிடித்து வைத்திருக்கிறாயே? நீ எல்லவோ மன்னாதி மன்னன். சுவாமி, அரியணை இப்படி பரிகசிக்கலாமா? எல்லாம் சாவித்திரியின் பொறுப்புதான். அவளுக்கு ஒரு நல்ல வரனாக பார்த்து கல்யாணம் செய்து கொடுத்து விட்டால் என் பொறுப்பு நீங்கும். நியாயம். பெண்களை பெற்றதுமே அவர்களது கல்யாணம் சாரமும் கூட தொடர்கிறது. ஆஹா, இந்த பையன் துருதுரு என்றுதான் இருக்கிறான். ஆனால் கண் திருஷ்டி ஒரு தினசாக இருக்கிறது. இவன் பாண்டி நாட்டு மன்னனின் புதல்வன். என்ன கம்பீரம்! இவனுடைய மீசைக்கே கொடுக்கலாம் பெண்ணை. சாவித்திரி என்ன சொல்லுகிறாளோ? இவன் லங்கையின் இளவரசன். ஓ, ஜீவாந்திரவாசியா? இவன் கேரளகுமாரன். நல்ல கருகருத்த கேசம், உருண்டை முகம். ஆனால் கேரளம் என்னவோ ஆச்சாரம் என்பார்களே. இவன் சோழ நாட்டு மன்னன். என்ன தேஜஸ், என்ன சுந்தர புருஷன்! சரி, இதெல்லாம் நான் பார்த்து என்ன பிரயோஜனம்? நானா கல்யாணம் செய்து கொள்ள போகிறேன்? நிர்மலா, நீ போய் சாவித்திரியை அழைத்து வா. அதுதான் சரி. நாளை நாரதர் பார்த்து ஏதோ தாலி முடிய வைத்து விட்டார் என்ற கெட்ட வேறு எனக்கு எதற்கு? இப்பொழுதே என்ன கலகக்காரன் என்கிறார்கள். Thank you.
பலன் சீக்கிரத்தில் ஏற்படும். தங்களை அழைத்து வரும்படி மகாராஜாவின் உத்தரவு. நாரத பகவான் வந்திருக்கிறார். மகாசிவா, சீக்கிரத்தில் நல்ல இடத்தில் கல்யாணமாகி நீ தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும். குழந்தா, இந்த ராஜகுமாரர்களின் படங்களை பார்த்து உன் மனதிற்கு பிடித்த புருஷன் யார் என்று சொல்லும். ஏன் வெட்கப்படுகிறாய்? பாரம்மா. முனிசிரேஷ்டரே, இந்த படங்களில் உள்ள ராஜகுமாரர்களை பற்றி தாங்கள் தான் குழந்தைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். திவ்யமாக சொல்லுகிறேன். ஆனால் சாவித்ரி, உன் மனதிற்கு பிடித்த புருஷன் யார் என்பதை நீ ஒழிக்காமல் சொல்லிவிட வேண்டும். தன் மனதிற்கு பிடித்தவர் இவர்களில் எவரும் இல்லையாம். யாருமே இல்லையா? அப்படியானால் உன் அபிப்பிராயம் தான் என்ன? நிர்மலா சாவித்ரி, உன் மனதில் இருப்பதை சொல்லிவிடம்மா. உன் இஷ்டத்திற்கு விரோதமாய் உன் தாய் தந்தையர் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். தேவியின் மனதை கவர்ந்தவர்
யார் இந்த முனிக்குமாரம்? இங்க கொடு பார்ப்போம். எல்லா படங்களையும் விட இதுதான் நன்றா இருக்கிறது. யாரோ பார்த்த முகமாயிருக்கிறது. ஓ சத்யவானா? சத்யவானா யாரது? யுமத்சேனன் குமாரன். சகல லட்சணங்களும் உடையவன். மகா குணசாலி, மேதாவி, மாதா பிதாக்களை தெய்வம் என பூஜிப்பவன். சாவித்ரி, நீ இவனை எப்போது பார்த்தாய்? சௌத்தம் ஆசிரமத்திற்கு போன போது. ஆசிரமத்துல? ஆம், இப்போது ஆசிரமவாசிதான். சத்யவான் சாலபுத்திரி மன்னனின் ஏகபுத்திரன். நாட்டை ஆள வேண்டிய தியுமத்தேனன் இப்போது தன் தனையனுடன் காட்டில் அஜ்யாத வாசம் செய்கிறான். அம்மா, முனிவர் சொன்னதை கேட்டாயா? விட்டுவிடு அவனை மணக்கும் எண்ணத்தை. வேறொரு நல்ல ராஜகுமாரனை மணந்து நீ சுகமாயிரு. தந்தையும் இஷ்டம் போல் செய். சகல சௌபாகியங்களுடன் வளர்ந்த நீ வனவாசத்தை எப்படி கழிப்பாய்? அம்மா, அரண்மனையில் இருந்தாலும் ஆரண்யத்தில் இருந்தாலும் நான் என் மாமன் மாமியாருக்கு தொண்டு செய்ய வேண்டியவள் தானும். சம்பத்து ஸ்திரமானதா? என் மனத்துக்கு உகந்த பதி சேவையே எனக்கு முக்கியம். என்னை மன்னிக்க வேண்டும். சாவித்ரி, ஏகபுத்திரியாகிய நீ எம்முடன் இருந்து எம்மை மகிழ்ப்பாய் என்று எண்ணியிருந்த. ஆனால் எம் எண்ணத்தில் இடுவிடச் செய்தோம். அப்பா, தானம் கொடுத்த பணமும் வீட்டிலிருந்து வெளிப்பட்ட பானமும் திரும்புவதுண்டா? என் மனம் அவர் வசமான பின் அதை நான் மீட்க முடியுமா? குமாரி, காலவசத்தால் கானகத்தில் உன் பதிக்கு ஏதாவது அபாயம் நேர்ந்தா? சுவாமி, வருவது வந்தே தீரும். காட்டில் நேரும் அபாயம் நாட்டில் இருந்தால் நேராதா? அபாயம் என்றால் என்னவென்று நினைத்துக் கொண்டாய்? பிராணாபாயமே நேர்ந்தா? குழந்தாய், முனிவர் சொன்னதை தீர்க்கமாய் யோசித்தால் நீ மணக்க விரும்பும் கணவனுக்கு கெடுதி உண்டாகலாம் என்று தோன்றுகிறது. ஆகவே அந்த எண்ணத்தை விட்டுவிடு. ராஜபுத்ரி, சொல்வது எளிது, அதன்படி நடப்பதுதான் கஷ்டம். தீர யோசிப்பிட்டு. முனி சிரேஷ்டரே, யோசிப்பதல்ல தீர்மானித்தே சொல்கிறேன். அவரே என் பத்தி என்று தீர்மானித்து விட்டேன். இதற்கு சாட்சி சாவித்ரி தேவியே. விதி வழிதானே மதி செல்லும். சுவாமி, தங்கள் வாக்கால் தீர்க சுமங்கலி பவா என்னும் ஆசையை பெற்ற என்னை எந்த விதிதான்? குழந்தாய், உன் மனோதிகத்தை மெச்சினேன். அஸ்வபதி, இனி தயங்காது. சாவித்திரியின் இஷ்டம் போல் விவாகத்திற்கு ஆக வேண்டிய ஏற்பாடுகளை செய். தேவி மாலவி, நீ ஒன்றும் கவலைப்படாது, எல்லாம் சுபமாகவே முடியும். நான் வருகிறேன். நாராயண். ராதாரமண ஹரே ராலே ஜி, ராதாரமண ஹரே ராலே ஜி, ராதாரமண ஹரே ராலே ஜி, ராதாரமண ஹரே ராலே ஜி, ராஜீவாக்ஷகன சாவித்ரி, என்ன சமாச்சாரம்? சுவாமி, தாங்கள் செய்த உபகாரத்திற்கு நான் என்றுமே தங்களுக்கு கடமைப்பட்டவளானேன். குழந்தாய், நீ உலகத்தில் சிறந்த பதிவிரத அசுரோன்மணியாக விளங்கப் போகிறாய். உனக்கு சர்வாதிஷ்டமும் உண்டாகும். சாவித்ரி, இன்னொரு விஷயமும் உனக்கு சொல்ல வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் உன் பெற்றோர் எதிரில் அதை சொல்ல மனம் வரவில்லை. அது என்ன? நீ மணக்கப் போகும் சத்யவானுக்கு அவருக்கு என்ன? ஒன்றுமில்லை, பயப்படாது. உனக்கு விவாகமான ஒரு வருஷத்தில் அவனுக்கு ஒரு கண்டம் இருக்கிறது. கண்டமா? உயிருக்கு அப்பத்தில்லையே? அதுவும் நேரிடலாம். பிரபு, தாங்கள் தான் என்னை ரட்சிக்க வேண்டும். சாவித்ரி, பயப்படாது. தேவி உன்னை ரட்சிப்பாள்.
தங்களை தகுந்தபடி உபசரிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறேன், என்னை மன்னிக்க வேண்டும். ஏன் எல்லாம் உட்காருங்க, அப்படி உட்காருங்க. அம்மா மாறு தேவி, சாவித்ரி, உங்களை எல்லாம் பார்க்கும் பாஜிமத்த பாவியானோ. அதை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டாம். விற்பாந்தம் யாவும் நாரத முருகனால் அறிந்தோம். தங்கள் யாவரையும் தரிசித்து செல்லவே இருந்தோம். அதானே கூடாது, மறைச்சு பேசுறல. வெறுமனு சிறுஜனத்துக்கு மாத்திரம் வந்துட்டு. இவர் யார்? சித்ராசிரன் தோழன் சுமாலி. புதியதாக வந்திருப்பவர்களிடம் இது மாதிரி வேடிக்கையாக பேசலாமா? அப்பா, இந்த சுமாரி வேடிக்கையாக பேசினாலும் எப்போதும் சத்தியமே பேசுவோம். நான் சொல்வதில் அசத்தம் என்ன? நாங்களும் ராணியாரும் தெரிஞ்சதுக்காக வந்திருக்கு. சரி, தங்கள் குமாரத்தியை விவாகமாகாத ஒரு கன்னிகையை எதுக்காக அழைச்சி வந்திருக்கு? விசேஷம் இல்லாமையா? விசேஷம் இல்லாமல் இருக்குமா என்ன? குணசேனரே, எம் குமாரி சாவித்திரி தங்கள் குமாரனையே மணக்க உறுதி கொண்டிருக்கிறார். அப்படியா? நாடு நகரிலிருந்து அந்தகர்களாகி காட்டில் வசிக்கும் எங்களுக்குமா நற்காலம்? சந்தேகம் என்ன? பாக்கிய வச்சுட்டா குடி புகுந்தாச்சு. யோசனை என்ன? சுப முகூர்த்தத்துக்கு வேண்டிய சிம்மசேனரே, இவ்விஷயத்தில் தங்கள் புத்தருடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ள வேண்டாமா? இதோ இருக்கேனே, அவரது அத்தியந்த சிநேகிதன். இதை பற்றி அவரை கேட்டா பழமழி பாலில் விழுந்ததுன்னு நினைச்சு ஆனந்தப்படுவார். இது மாதிரி விஷயங்கள்ல அவர் மனசை அறிஞ்சின்றிருப்பவன் என்ன காட்டிலும் ஒருத்தரும் இல்லை. மேல் நடக்க முடியல, தாராளமாக கவனிக்கிறான். சுமாலி, நீ சீக்கிரமா போய் சத்தியவானை அழைத்து கொண்டு வா. இதோ பாரு, இதாக நீங்க வா. தேவி, நானும் சாவித்திரியும் இந்த ஆசிரமத்தை சுற்றி பார்த்துவிட்டு வருகிறோம். சரி அம்மா, சீக்கிரம் வந்து விடுங்கள். சேனரே, முத்ராபுரிக்கு போவோம். என் கிரகத்திலேயே விவாகத்தை நடத்துவோம். என்னை மன்னிக்க கேட்டுக்கொள்கிறேன். எங்களது தற்கால நிலைமை மாறும் வரையில்
நாட்டுக்கு திரும்ப மாட்டோம் என்று ஒரு கட்டிக்கை கொண்டிருக்கிறோம். ஆதலால் விவாகம் இங்கே நடத்தல் நலம். தங்கள் இஷ்டம் போ. சம்மதிக்க மாட்டார்கள். இப்பொழுது நான் ஒரு ஏழை. ஆனால் உனக்கு தெரியும் என் பிரேமை. ஒரு பெண்ணின் மனம் ஓரிடத்தில் வைத்த பின் அதை மாற்ற வல்லவர் யார்? சாவித்ரி, சாவித்ரி. ஐயா, சாழ்வ குறிச்சி வழி எப்படி? நீங்க யார், எந்த ஊர்? நான் ஒரு பிராமணன், இருப்பது மத்ராபுரி. மத்ராபுரியா? உங்க அசோபதி மகாராஜா அவருக்கு ஏகபுத்திரி சாவித்ரி சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியம் தான். அந்த புண்ணியவதியால தான் எனக்கு இந்த கஷ்டம். அதேன் அப்படி சொல்லுகிறேன், அவளால் உமக்கு என்ன கஷ்டம்? இந்த கதையெல்லாம் உமக்கு எதுக்கு? சாழ்வபுரிக்கு வழி சொல்ல இஷ்டம் இல்லைன்னா வெறுமனை போவேன். போச்சுக்கப்படாது, சொல்றேன். அந்த சாவித்ரி தேவிக்கு விவாகம் ஆயிட்டதோ? அந்த விவாகத்துக்கு தானே இந்த பாடு. அவள் யார? சத்தியவானம், மிருத்யுவானம். அவன் பேர்ல அமோகமான ஆசை வச்சிருந்தாளாம். ஆமா, இப்ப என்ன ஆச்சு? ஆறது என்ன, என் பிராணனுக்கு ஆச்சு. இப்ப அந்த எண்ணத்தை விட்டுட்டாளா? ஆமா, அதுக்காகத்தானே மகா வீரன் கடகேதுவின் பிள்ளைக்கு ஏற்பாடு செய்ய போயிட்டு இருக்கேன். அதுக்கு சாவித்ரி சம்மதிச்சாளா? அவளா சம்மதிக்கிறா? அவளை பிடிச்ச பிசாசி நான் ஒருத்தன் இல்ல,
சம்மதிக்க செய்யறதுக்கு. நான் போட்ட போடல அவ மனசு மாறிடுச்சு. ஓய் பிராமணா, நீ பழைய பெருவியா இருக்கிறீர, என்ன செய்தி சொல்லு. செய்த பாவம் சொன்னா தீரும்னு சொல்லுவா கேளு. சத்தியவன் ஒரு கீழ்சாதி பெண் மேல ஆசைப்பட்டதாயும், அது தகாதுன்னு அவங்க அப்பா அம்மா தடுத்ததாயும், அவ சொல்ல அவன் கேட்காம அந்த பெண்ணை இழுத்துண்டு கண்காணா தேசத்திற்கு ஓடி போயிட்டதாயும் ஒரு என்ன செய்தாலும். சத்தியம்னா உன் கல்யாணத்தை நான் பார்க்க வேண்டாமா? நான் ஒண்ணும் செய்யல, எல்லாம் அவர்தான். என்ன அசுர விளையாட்டு, உனக்கு சமய சந்தர்ப்பம் கிடையாதோ? இதை விடவா எனக்கு மற்றொரு சந்தர்ப்பம் கிடைக்கும். வா போகலாம், நான் வர முடியாது. நீ வராமல் நான் போக முடியாது. ஏண்டா? ஆமா, அவெல்லாம் வந்து ரொம்ப நாளைய காத்துட்டு இருக்காளா இல்லையோ? ஆமா. யார்? உன் மாமனார் அஸ்வபதி மகாராஜா முதலானவா சாவித்திரியே அழைச்சிட்டு வந்திருக்கா. இவன் சொல்வதெல்லாம் போய்தானே? ஆமா. சரிதான், போயும் போயும் உன்னை நான் துணைக்கு அழைச்சிட்டு வந்தேனே, நான் ஒரு மடையன். ஆமா. என்னடாது எடுத்ததுக்கெல்லாம் ஆமா போடுறேன்? முதல்ல சொல்ல சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன், மேற்கொண்டு புதுசா கேள்வி கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல. பார்த்தேன் அசந்தர்ப்பமா பத்து பித்துன்னு பதில் சொல்றதை விட ஆமான்னு சொல்லிட்டா நல்லதுன்னு தோணிச்சு சொன்னேன். புத்திசாலி சத்தியவன்டா. அவன் கிடக்குற நீ வா. என்னடா சனியா? சனியனா? இப்போ உன் சனி நல்ல ராசிக்கு வந்திருக்கானே, இது வரையில சரராசியில இருந்தான், இப்ப கன்னியா ராசிக்கு வந்து சிவராசி செத்து மங்கள ராசி அடைஞ்சிருக்காரு. அன்னைக்கு பார்த்தியே ஒரு பார்வை, அதன் பலன் பாரு. இன்னைக்கு சித்திச்சிருக்கு, ரெண்டு பேரும் லேசான பேர் வழிகளா என்ன? நிச்சயமா தான் அதெல்லாம் வந்து காத்துட்டு இருக்கா. வாங்க. எங்கடி போன? அடி முண்டு, கண்ண அவுட்டு போச்சு. நான் கடக்கிற கட்டுல என் மேல வந்து விழுறீங்க. முண்டையா முண்டை அதுக்கும் குடுத்து வச்சிருக்கானே, என்னவோ காலம்புற போறது சாயந்திரம் வர்றது. உன் மூஞ்சிக்கு ஒரு கோல் வேற. இந்த பாலையை ஒன்னையும் உரிச்சு அடுப்புல போடுறேன் பாரு. அது எரிஞ்ச மாதிரி என்னையும் தூக்கி வீதியில போட்டுடாதடி. ஒன்னாலதான இந்த கஷ்டம். கஷ்டமா? கஷ்டம் என்ன கஷ்டம்? இதுல ஒரு காப்பி அரிசி கூட காணுமே. நீ வர வாழைக்கு நன்னா வெடிச்சு நிமிட்டி வச்சிருக்கோம், நன்னா வாம்பாயுங்கிற மாதிரி முடிஞ்சாலும் வந்தையா? சலிக்கிறதடி. என்ன மன்னிச்சு கோடி, உன்னை தட்டிங்கனால ஒரு நல்ல படம் உண்டா, ஒரு நகநட்டு உண்டா, பக்கத்து பங்கஜகத்தான் உச்சி ரெண்டு பாதை வரையில நகையா பூட்டின் இருக்கா. திருத்தாலே வேற வேலைக்கு மாத்தி விட்டுற வேற ஒவ்வொரு புடவையும். அவ ஆம்புடையானுக்கு போன வருஷம் யமுனையில வெள்ளம் வந்த போது ஒரு பெரிய புதையல் கிடைச்சது. நீ அந்த நதியில வந்து தேடி பார்த்தா வர அப்படித்தான் செத்து தொலைய. இப்ப இருந்து யாருக்கு என்ன காதிக்கிற? யாரோ கூப்பிடுறான், என் மானத்தை வாங்காதடி. அடடா இப்பா சாஸ்திரிகளா, வாரம் என்ன விசேஷம்? எருமனு வர மாட்டீங்களே? வரும். ஒண்ணும் இல்ல, ஒரு மாந்தோல் வேண்டி இருக்கு பாருங்க. ஏன் எங்கேயாவது பிரயாணமோ? சர்மா உனக்கு தெரியாதா என்ன? என்ன? நம்ம மகாராஜா புத்திரி சாவித்திரி தேவிக்கு கல்யாணம். மாப்பிள்ளை புத்திரன் சத்தியவான் தான். அவ இப்போ ஆரஞ்சு அங்கேயே தான் கல்யாணமும். பெண் வீட்டாரெல்லாம் புறப்பட்டு போயாச்சு. அப்படியானாக்க அப்பா சாஸ்திரி, நானும் என் ஆம்பளை அழைச்சிட்டு வர்றேன், எல்லோருமா சேர்ந்து போகணும். சரி, அப்படியே செய்யறது. நாளேனா
மாங்கல்யம்
அவ குணம்தான் நமக்கு தெரியுமே, அவளோட ஏன் வா கொடுத்தாய்? அவ இவனு பேசுறா, யாரு நினைச்சிருந்தா? உன் பார்த்து வேற கட்சி நினைச்சிருக்கா? ஆஹா, உடம்ப பத்திரம் அவசியம் பத்திரம் பார்த்துக்கோ. ஏண்டி அம்மா, நானும் சந்தான சர்மா இல்ல, மரியாதை கட்டுப்படும் ஜாக்கிரதை. அட மானகத்தவனே, ஒரு பொறுக்கா என்ன வெய்யாச்ச, வெறுமை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிய? உனக்கு மானம் இல்ல, உனக்கு வக்கம் இல்ல. அவன் இவன் என்ன பேசுற? இது உன் கொட்டத்தை அடக்குறான். என்ன கொள்றாரு? ஐயோ கேட்பாருவியா? என்ன போராட்டம், என்ன போராட்டம்? இந்த கழுத்து போனா என்ன ஆம்பளைங்க? அவன் எங்க பக்கத்து ஆத்துக்காரன், இவ ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன கொல்ல வந்தான். நான் கூச்சல் போட்டேன். அம்மா பத்தாவே, அவன் இவன் பேசி கண்டபடி வெயிறியே, இது நல்லா இருக்கா? அடப்பாவி, எனக்காக பரிஞ்சுட்டு பேசுது அக்கோனு பார்த்தா எனக்கு ஏதா புத்தி சொல்ல வர? ரொம்ப நல்லா இருக்கு. விசாகா, இந்த பொண்ணு நான் நினைச்சிட்டு இருக்க பெரிய பேய் இருக்கலாம். ஆரடா பேய்ங்கிற? உன்னத்தா பேய் பிடிச்சிருக்கா போல் இருக்கு. விசாலுக்கு நல்ல தெரியும் சொன்னா என்ன ஆனது பார்த்தீங்களா? போதுன்ட்டு அம்மா, உன்னை கட்டிண்டு கொட்ட சுகம், உன்னையோட உன் சம்பந்தமும் தீர்ந்தது. முனிகுமார்களே, நானும் உங்களோட ஆசிரமத்துக்கு வர்றேன். நான் கடை தேர ஏதாவது ஒரு மார்க்கத்தை காட்டணும். நல்லது, உம்முடன் வரும். எங்க போவேன்? நாளைக்கு ஆத்துக்கு வந்துதானே சாகணும். நமது விவாகத்திற்கு வந்த பந்துக்கள் இன்னும் திரும்பி போகவில்லை. இதற்குள் நீ உன் அலங்காரங்களை எல்லாம் வெறுத்து வெகு நாட்களாக ஆசிரம வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவள் போல் இவ்விதமாக மாறிவிட்டாயே. ஏன், உனக்கு எதிர்த்து இந்த சிரமம்? இது கிருஷ்ணன் கடமை. நான் இப்படி இருப்பது தங்களுக்கு இஷ்டம் இல்லையா? நீ எப்படி இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆயினும் இந்த வயதில் தானே நீ சகல சௌபாகியங்களையும் அனுபவிக்க வேண்டியது. சத்தியே போல் தானே சத்தியம்? தாங்கள் மாத்திரம் இப்படி முனிகுமாரரை போலிருக்கும்? என் நிலைமை வேறு. இப்போது இதுதான் எனக்கு பொருத்தம். ஒன்று இரண்டு ஆபரணங்களாவது அணிந்திருப்பது உனக்கு பொருத்தம். ஆபரணங்களா? தங்களை விடவா? சாவித்ரி தேவி, மகாராஜாவும் மகாராணியும் ஊருக்கு போக தயாராகி விட்டார்கள். தங்களை காண விரும்புகிறார்கள். சாவித்ரி, உன் அபிஷ்டம் நிறைவேறிவிட்டது. நீ சகல கலா விற்பன், உனக்கு நான் என்ன சொல்ல முடியும்? பிறந்த குலம் புகுந்த குலமும் மேன்மை அடையும்படி நடந்துகொள். கண்ணே, எங்கள் உயிரிலும் மேலான உன்னை பிரிந்து எவ்விதம் காலம் கடக்குது? உன் புஸ்தக சாலையும் உன் சங்கீத சாலையும் நீ விளையாடும் இடத்தையும் பார்த்து எப்படி செய்வேன்? அரண்மனையில் எங்கு திரும்பினாலும் நீதானே என் கண்முன்னிற்பாய். உன்னை எப்படி மறக்க முடியும்? அவளுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீயே பொருந்தி அவள் மனதை குழப்பாது. நீ மனக்கவில்லை என்ன? நம் தேசத்துக்கு அரசின் தலை இருக்கு. நீமா இப்படி தேவி என்னால் பேசவும் முடியவில்லையே. எதை நினைத்து எதை நினைக்காமல் இருக்க? இனி பிரியாமல் இருந்த காலம் பிரித்தது வேண்டாம். அம்மாவுக்கு தினம் சொல்லிக்கொண்டே, அம்மா இன்று முதல் இவள் தங்கள் மகள். குழந்தாய், உன் மாமன் மாமியாரின் மனம் கோணாமலும் உன் காதல் கிழித்த கோடை தாண்டாமலும்
நடந்து கொள் அம்மா. அம்மா மாலவி தேவி, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். எங்களுக்கோ வயதாகிவிட்டது. குழந்தைகளின் சௌகரியங்களை அடிக்கடி கவனித்துக் கொள்ள வேண்டிய கடமை உங்களையும் சார்ந்தது. சத்தியவந்தரே, அவள் சிறியவள். ஏதாகிலும் குறைகள் ஏற்பட்டால் அவை பொருட்படுத்தாமல் நீங்கள் சந்தோஷமாய் இருக்கும். அப்படியே மகர்ஷிகளே. யார், கௌதம மகர்ஷிகளா? நமஸ்காரம். நமஸ்காரம் மகர்ஷிகளே. திமத்சேனரே, சுமாலி, எங்களுக்கு விடை கொடுங்கள். நல்லது. சுபம். அம்மா பத்மாவதி தேவி, அம்மா சாவித்ரி, சத்தியவந்தரே, எங்களுக்கு விடை கொடுங்கள். சிரஞ்சி, தீர்க்க சுமங்கலி கிரகம், பாருங்கள் போவோம். ஜீவனாடி பிரேமை, ஜீவனாடி
ஒரே கூட கௌரியாதி பெண்களின் கற்பை அழிப்பதில் மகா நிபுணன். இவனை குழந்தை உச்சரையும் அக்னி ஸ்தம்பத்தை கடுவ செய்யுங்கள். இவன் கரங்களிலும் கண்களிலும் இருப்பு தராகங்களை துருகுங்கள். கொண்டு போங்கள். இவன் வாயில்லா ஜீவன்களை ஈவரக்கமின்றி கொலை செய்வதே இவனது தொழில். இவனை நம்பத்தினால் துண்டு துண்டாக வெட்டி சிறக்க செய்யுங்கள். இவள் நரசோரத்தில் கைதேர்ந்தவள். சிறு பெண்களை மருந்திட்டு மயக்கி தூக்கிச் சென்று அவர்களை விற்றும் உபச்சாரத்திற்கு உபயோகப்படுத்தியும் ஜீவித்து வந்தவள். இவளை இருப்பு செக்கிலிட்டு ஆட்டுங்கள். கொண்டு போ. இவன் பெரிய பக்தன் போல் வேஷம் கொண்டு கோவில் திருப்பணிக்கென்றும் பக்தகோடிகள் சமாராதனைக்கென்றும் பணத்தை வசூலித்து தன் வயரை வளர்த்து வந்த வஞ்சகன். இவனை அக்னி குண்டத்தில் போட்டு நன்றாக வாட்டி வதக்குங்கள். திருவிழா காலங்களில் கும்பலில் நுழைந்து திருடுவதும் குழந்தைகளின் நகைகளை அபகரித்தும் அக்குழந்தைகளை கொன்று குளம் குட்டைகளில் எறிவதும் இவன் தொழில். சுபத்தி செய்த இந்த மகா பாவியை முட்பாண்டத்தில் போட்டு உருட்டுங்கள். சித்திரவதை செய்யுங்கள். இவன் ஒரு மகா பக்தன். கோடிக்கணக்கான தன் பொருள்களை செலவு செய்து சக்கரம் சாடிகளை கட்டி நித்திய அன்னதானம் செய்தவன். அப்படியா? சந்தோஷம். இன்னும் என்ன? சொப்பனத்தில் கூட பிறருக்கு தீங்கு நினையாதவன். ஆஹா, இந்த மகாபுருஷனை தகுந்த மரியாதைகளோடு புஷ்பக விமானத்தில் ஏற்றி சொர்க்க பதவியில் கொண்டு போய் சேருங்கள். இவள் ஆசை நாயகனுக்காக வேண்டி தன் கர்த்தாவை கொலை செய்தவள். நான் மறுபடியும் கட்டளை இடும் வரையில் இவளை கொதிக்கும் எண்ணெய் குப்பையில் போட்டு வாட்டுங்கள். நாவலை கூட கண்கள் மங்கா
நமஸ்கார நாராயண. நாரத மகாமுனிவரே, ஏது இவ்வளவு தூரம்? தங்கள் தரிசனம் கிடைத்து வெகுகாலம் ஆகிவிட்டது. ஆம் யமதர்மராஜனே. மகரிஷே, தாங்கள் காரியம் இல்லாமல் வரமாட்டீரே, வந்த விஷயம் என்னவோ? விசேஷமாக ஒன்றுமில்லை. உன்னுடைய அதிகாரம் எல்லாம் எப்படி நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று தான் வந்தேன். பிரம்மரிஷே, தங்கள் தந்தை பிரம்மதேவன் சிருஷ்டி வேலையில் ஈடுபட்டிருக்கும் பரியந்தம் என்னுடைய வேலையும் தங்கு தடையின்றி நடந்தே வரும். ஆச்சரியப்படி என்ன, மானிடர் உயிர் உன் கையில் இருக்கிறது. உண்மைதான், பிரம்மநபியில் ஒவ்வொரு ஜீவனுக்கும் இவ்வளவு நாள் தான் என்று கணக்கிட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அவ்வுயிரின் மேல் எனக்குத்தான் அதிகாரம். இதில் சந்தேகம் என்ன? சந்தேகம் இல்லைதான். ஆனால் இவரே, ஆனால் என்ன, இதில் ஏதாவது சந்தேகம் உண்டா? ஆதியிலிருந்து என்னுடைய கடமையை நான் ஓயாமல் சரிவரவே செய்து வருகிறேன். இப்பொழுது ஒன்றும் என் பதவிக்கு ஆபத்து? அதெல்லாம் ஒன்றுமில்லை. இந்திரன் பதவியையாவது கவர்ந்தவர்கள் உண்டு. உன் பதவியை வேண்டும் என்று இச்சிப்பவர் சப்தலோகத்திலும் இல்லை. உன் ராஜ்யத்தில் நீயே சர்வாதிகாரி. ஆனால் நாரதரே, இன்னும் என்ன ஆனால்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. ஒன்றுமில்லை, எனக்கு ஒரு சந்தேகம் தட்டிற்று. என்ன சந்தேகம், சீக்கிரம் சொல்லும். உன் அதிகாரம் எல்லாம் சரி, இத்தனை காலமாக சுலபமாக அதை திருத்தியே வந்திருக்கிறாய். இனியும் செலுத்தி என் கடமையை செய்தே வருவேன். செய்வாய், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் என்ன ஆனால்? முனிவரே, என்னை பரிகசிக்க வேண்டாம், சீக்கிரம் சொல்லும். ஒரு பெண்ணின் முன் உன் அதிகாரம் செல்லுமாவென்று திடீரென்று எனக்கு ஒரு சந்தேகம் உதித்தது. நாரதரே, நன்றாக பரிகாசம் செய்கிறீரே. பெண்ணாவது ஆணாவது என் முன் எந்த ஜீவனும் ஒன்றுதான். அப்படி சொல்லி விடலாமா? பெண்களிலும் மகாபதிவர்கள் இருக்கிறார்கள். இருந்தால் என்ன, அவர்கள் காலம் முடிந்தால் அவர்கள் உயிர் என்னிடம்தான் அர்ப்பணம். அது சரி, ஆனால் ஒரு மகாபதிவர்த்தியின் கணவன் உயிரை அபகரிக்க முடியுமா? முனிவரே, என்ன புதிர் போடுகிறீரே? இது என்ன புதிதா எனக்கு? எத்தனையோ மகா மகா பதிவர்களெல்லாம் தங்கள் கணவன்மார்களை இழக்கவில்லையா? அவர்கள் விதி அது. விதியா? யம தர்மனே, மதி என்றும் ஒன்று இருக்கிறதே, தெரியுமா? இருக்கட்டும். ஆமா, இதெல்லாம் எதற்கு இப்போது? மகரிஷே, தங்கள் மனதில் ஏதோ வைத்துக் கொண்டுதான் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள். என்ன அது சொல்லுங்கள். அதோ பார், பூலோகத்தில் அந்த இரண்டு அபூர்வ சிருஷ்டிகளை கவனி சாவித்ரி மகா பதிவிரதை, சத்யவானோ மகா சத்யசீலன், இருவரும் உத்தம தம்பதிகள். உலகில் மற்றவர்களுக்கு வழிகாட்ட அவர்கள் வெகுகாலம் வாழ வேண்டியவர்கள். அவளுக்கு இன்னும் 3 தினங்கள் தான் ஆயுள் இருக்கிறது. அவர்களை பிரிக்காதே தர்மராஜனே, அவர்களது வாழ்க்கையில் நீ குறுக்கிடாதே. அவர்களின் வாழ்க்கையில் என் அதிகாரம் குறுக்கிட வேண்டும் என்று விதியிருந்தால் அதை நான் செலுத்தியே தீருவேன். வேண்டாம், என் வார்த்தையை கேள். இதுவரை இது என்று வேறு எதையாவது பேசும். யம தர்மா, இப்பொழுது என் வார்த்தையை நீ கேளாவிடில் இவர்கள் வாழ்க்கை உன் அதிகாரத்திற்கும் வெளிப்பட்டது என்பதை நீ பிறகு உணர்வாய். என்ன? ஆம், சத்தியவான் விஷயத்தில் உன் அதிகாரம் செல்லாது. தாங்கள் பேசுவது வெகு விந்தையாக இருக்கிறது. இதை விட விந்தையாயிருக்கும் நீ சத்தியவான் உயிரை அபகரிக்க முயன்றால். என்ன, என் அதிகாரத்தையும் தடுக்க அவனால் முடியுமா? அவனால் முடியாமல் இருக்கலாம், அவளால் முடியும். முனிவரே, யாரை பார்த்து பேசுகிறீர்? இந்த யமதர்மராஜன் முன் ஒரு நரஜன்மம், அதிலும் கேவலம் ஒரு பெண்ணா போராட போகிறாள்? பார்ப்போம். சித்திரகுப்தா பிரபோ, காலனே, உன்னுடைய ஹிம்சா சக்திக்கும் அன்பே உருவெடுத்த ஒரு பதிவிரத்தியின் ஆத்ம சக்திக்கும் நடக்கும் போராட்டத்தில் எது வெற்றியடையும் என்பதை நீயே காண்பாய். கற்புடைய மல்கையரே, அக்னியல் கரியாயோ, கற்புடைய மல்கையரே.
மறுதினம் நட்டது அல்லவா? இதுல என்ன ஆச்சரியம்? இன்று ஏறக்குறைய ஒரு வருஷமா இருக்குது. ஒரு வருஷம் ஏன் இந்த கவலை? ஒன்றும் இல்லை. காலம் செல்லும் வேகத்தை நினைத்து அச்சம் கொண்டது என் மனம். அவ்வளவுதானே? சரி, நான் வரேன்.
பூஜை முடிந்ததா? ஆம். இது எதற்காக? நம் க்ஷேமத்திற்காக. இன்னும் எத்தனை நாட்கள் இந்த பூஜை? இன்றுடன் முடிந்தது. இது பிரசாதம். சரி, நான் வருகிறேன். நாதா, நாதா, ஒரு பார்சல். என்ன அது? இது வரை இந்த ஆசிரம பிராந்தியத்தை
நான் ஒரு முறை கூட பார்த்ததில்லை. தாங்கள் தினசரி செல்லும் இடங்களுக்கு என்னையும் அழைத்து செல்ல வேண்டுகிறேன். இது என்ன கோரிக்கை? இதையா விரும்பல? ஏன்? உன் மிருதுவான பாதங்கள் நோக்க காற்றில் கல்லிலும் முள்ளிலும் நடந்து வருவது கஷ்டமாச்சு. தாங்கள் மாத்திரம் சுக்குமாறு அல்லவா? தங்களுக்கு இல்லாத சிரமமா எனக்கு? தயவு செய்து அனுகிரகிக்க வேண்டும். என்ன அனுகிரகம் வேண்டும் குமாரி? கல்யாணம் சமயத்தில் வந்தீர்கள் மகர்ஷி. சாவித்ரி என்னுடன் ஆரண்யத்துக்கு வர வேண்டுமா? ஏன், அழைத்து செல்லுகிறதுதானே? சரியான இடத்தில் தான் சொல்ல வந்தேன். தங்கள் சிஷ்டை சார்பில் தானே தாங்கள் பேசுவீர். தங்கள் இஷ்டப்படிய வா. தீர்க்க சுமங்கலி பவா. சாவித்ரி ஜாக்கிரதை. வானோங்கிய நீல கனகம் நேதானந்தமே, வானோங்கிய நீல கனகம் நேதானந்தமே. சாவித்ரி, நீங்க சித்து உட்கார். இந்த மரத்தின் காய்ந்த கிளைகளை வெட்டிக்கொண்டு சீக்கிரம் போவோம். நாதா, இன்று நான் வெட்டுகிறேன். கோடர் ஏந்துவதற்கல்ல இந்த கைகள். கொடுத்துதான் பாருங்கள். வேண்டாம், நான் சொல்வதை கேள். இவ்வளவுதானா? சரி சரி, உன் இஷ்டப்படுச்சு. சொன்னால் கேட்டாயா? வா வா உக்கார்.
சத்தியவான் தானே? ஆமா, அவன்தான். மிக ஆச்சரியம்.
சத்தியவான் உயிர் உன் அதிகாரத்தையும் மீறி ஜீவித்திருக்கிறதா இன்னும்? நாரசரே, இது பரிகசிப்பதற்கான சமயம் அல்ல. இதில் ஏதோ விஷமம் இருக்கிறது. உன் வலிமையை எதிர்க்கும் விஷமம் புவனியில் ஏது? முனிவரே, பரிகாசத்தை விடும். சத்தியவான் உயிர் நீங்கி இப்பொழுது எவ்வளவோ நேரமாகி இருக்க வேண்டும். இந்த கையாலாகாத சிங்கர்களா இவ்வளவு தாமதம்? தர்மராஜனே, உன்னுடைய பரிவாரங்களால் ஓர் உயிரை கொண்டு வர முடியவில்லை என்றால் நீ கோவித்துக் கொண்டு சிம்மாசனத்தில் வீற்றிருப்பதில் பயனென்ன? சற்று கீழே இறங்கி அவர்களால் முடியாத காரியத்தை நீயே ஒரு கை பார்க்க வேண்டியதுதான். பார்க்காமல் விட்டு விடுவேனா? நானே சென்று அவனுடைய உயிரை ஒரு நொடியில் கொண்டு வருகிறேன். இந்திரா, வாகனத்தை சித்தம் செய், வாசத்தை எடு. நமஸ்காரம். சீக்கிரம் போய்விட்டு வா. சத்தியவான் உயிரை இவ்வுலகத்திற்கு பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்ததும் எனக்கு சொல்லி அனுப்பு. ஐயா, பயங்கர ரூபமான நீர் யார்? என்ன ஆச்சரியம்! மானிடர் கண்களுக்கு புலப்படாத என்னை இவள் எப்படி பார்த்தாள்? இன்னைவதி போல் தோற்றுகிறது. இவள் முன் நாம் இக்கோர ரூபத்துடன் இருப்பது தகுதியல்ல. ராஜபுத்திரி, யமலோகாதிபதி நான். உன் பர்த்தாவுக்கு இன்றோடு ஆயுள் முடிவுதான். அவனது ஜீவனை தவறந்து செல்ல நானே வந்தேன். ஐயா, நான் என்ன செய்வேன்? என் பராசக்தி, உன்னையே நம்பிய நான் யுத்தத்தை அடையலாமா? ஏராளமான போட்டி அங்கேயும் இருக்கு. வா. என்னடா, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாத எழுதுறீங்களே. வரத்து நான் வந்துட்டு போறேன். ஓஹோ, மரியாதை கூட வேணுமா உனக்கு? புறப்படு, நேரமாச்சு. சீக்கிரம் போகணுமா. ஏன், அங்க யாருக்காவது முகூர்த்தமா? ஆமா, அங்க பச்சை பத்தல் போட்டு 10 பேர் அறிய முகூர்த்தத்துக்கு தயாரா இருக்குதாங்க. யாருக்கு? உனக்கு. எனக்கா? எனக்கு தான் ஒரு தடவை ஆயிடுச்சு. எப்பா, உங்களை பார்த்தா எனக்கு என்னமோ ஆவுது. அடி வைத்த கலக்குது, பயமா இருக்குது. என்னையே தொந்தரவு பண்றீங்க. வேணும்னா கண்ணு கிட்ட வலையெல்லாம் கொடுத்து அனுப்புறேன், அவன் இட்டும் போங்க. வேண்டிய செலவுக்கு நான் கொடுத்துடுறேன். என்ன தவிர வேறு யாரையும் பிடிக்காங்க? எஜமான் உத்தரவில்லை. நாயனா, வேணும்னா
இந்த எஜமான கூட ஏதாவது கொடுத்து விடுறேன், வாங்கி போங்க. என்ன மாத்திரம் விட்டு விடுங்கப்பா. ஓஹோ, விட்டு போறதுக்கா வந்து பிடிச்சோம். ஒரு கண்ணு வெள்ளி உக்கத்தி தூடுறா. அப்பா, உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்குது. நான் வந்து தான் ஆவணமோ? அட, போற இடத்தையாவது சொல்லுங்களேன். சொல்லிட்டு போற இடம் அது இல்ல. அப்படி கூட ஒரு இடம் இருக்குதா? ஆமா, யமலோகம். அங்க செத்தவங்க எல்லாம் போவாங்க. ஆமா, நீ சத்து போச்ச அங்க போற. செத்து போட்டா யார் சொன்னாங்க உங்களுக்கு? நான் தான் பேசிக்கிட்டே இருக்கேனே. நீ செத்து போனதுனாலதான் இவ கூட பேசுறதும் வர்றதும். நிஜமாவா? இங்க யாரு? யம தூதர்கள். நிஜமா நான் செத்து போட்டா? ஐயோ பாவையோ, மாவையோ, அத்தம்மா. ஒரே கண்ணு அங்கிட்டு சூஸ்கோ, நான் போத்துனா. ஐயா, முன்னால இருந்த யமந்தானா இப்போ? சீப்பா, எப்போதும் ஒரே யமந்தான். அப்படின்னா நம்ம விஷயம் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சே இருக்கும். பயமுறேன். ஐயா, இன்னும் ஒரு குழந்தை கூட பிறக்கலையே. மூணாம் தரம் கண்டாளம் பண்ணிக்கிட்டு மூணு வருஷம் கூட ஆவலையே. அத்தம்மா, நான் போத்துனா கங்கத்தை செத்தி மூலையின் முதலைய பார்த்து மூணு வேலி 30,000 கட்டித்தம்னு அந்த தோட்டு வகையில உண்ணா மறந்து போயானே. கண்ணுடிக்கு நிலக்கு ராயமன் நாளைக்கு போயினா சம்பந்த சம்பளை ஒருத்தன் செப்பு. பெருந்தவட்ட ஆஸ்திக்கு விவகாரம் நடத்தி சொல்றோம். ஐயா, பறிவிட்டு கணக்கெடுத்து சொல்லி கணக்கு பிள்ளைகிட்ட ஒரு பேச்சு கூட சொல்லாத வந்துட்டுனே. கொஞ்சம் அதுக்கு இன்னமே யாரு தோணு? பங்காரு சிலுக்கா காமாச்சு. நிஜமே அப்படி சுட பார்த்தாலே. ஐயா, நான் செத்து போட்டேன், என்ன நீங்க இருக்க போறீங்க? சரி, நீங்க செத்து போனா உங்களை யாரும் இருக்க போவாங்க? ஐயா, இத்தனை பேர் இருக்காங்களே, நான் தான். உங்கள் நாயகமே, இது பயங்கரமான இடம். இனி இப்பிரதேசத்தில் என்னை பின்தொடர்வது சமமான காரியம். தங்கள் திவ்ய தரிசனம் கிடைத்த பின் எனக்கு பயம் ஏது? என்ன சிரமமானாலும் நான் சோர்வடைய மாட்டேன், பட்டியை பிரிந்து செல்ல மாட்டேன். உன் மனோரிடம் மெச்சத் தகுந்ததே. குணான உன் ஆசையையும் விடு, உன் அஞ்ஞானத்தையும் விடு. புஷ்பத்திலிருந்து வாசனையை பிரிக்க முடியுமா? இது தாங்கள் அறியாததா? அவரது பிராணனை பெற வேண்டும் அல்லது என் பிராணன் போக வேண்டும். சாவித்ரி, உனக்கு உன் பத்தியிடத்தில் அத்தியந்த பிரேம இருப்பதை அறிகிறேன். இது ஈஸ்வர நியமம். இதை அவமதித்தால் மகா பாபம் சித்திக்கும். பாபம்? அந்த நீதிக்குட்பட்டு மோட்ச சாம்ராஜ்யம் அடைவதை விட என் பத்தியின் பிராணனை தங்களிடமிருந்து பெறுவதால் உண்டாகும் பாப்பமே எனக்கு ஸ்லாகியம். அவரவர் கர்மபலத்தை அவரவர் அனுபவித்துத்தானே ஆக வேண்டும். மூர்க்கமான இப்பிடிவாதத்தை விட்டுவிடு, திரும்பி செல். தேவா, பாடுங்க. இவன்
வாங்கின கடனை இருந்து கொடுத்தாமல் மோசம் செய்தவன். நல்லா அப்படி இல்ல அரங்க நல்ல அரங்க வேணும்னா எங்கிட்ட கொடுத்த அவனை பாரு. சிறிது தூரம் நடந்து சில வார்த்தைகள் பேசினாலே ராஜராஜ் என்று பெரியோர் சொல்கிறார்கள். இவ்வளவு தூரம் தங்களிடம் பேசிக்கொண்டே வந்த நான் தங்கள் தகவல் தெரியவில்லையா? நான் மங்கலியாக துன்பப்படலாமா? ராஜ்யத்தையும் கணகாயம் பறிக்கொடுத்து வனத்தில் இருக்கும் என் மாமன் மாமியார் என்னை பார்த்து வருந்துவார்களே. சரி, உன் மாமன் மாமியர் இழந்த கண்களையும் ராஜ்யத்தையும் பெற வரம் தந்தே, இதை திரும்பிச் செல். பத்மா, பத்மா, என்னால் பார்க்க முடியும், என்னால் பார்க்க முடியும், என்னால் பார்க்க முடியும், நீ அந்த காவத்து பாரு, என்னால் பார்க்க முடியும், பார்க்க முடியும், பார்க்க முடியும். ஆஹா, என்ன ஆச்சரியம், ஈசன் கருணை கண்டு வந்திருந்தது மூணு, இது ரெண்டு, இது ஒண்ணு, கண்டு வந்திருந்தம்மா, கண்டு வந்து சுமாலி, கடவுள் கண் திறந்தார், ஆனால் நம் கண்மணி இன்னும் வர காணோமே. கௌதமர் ஆசிரமத்தில் இருப்பா? ஆம், நாமும் கௌதமர் ஆசிரமத்திற்கு போய் அவருடைய ஆசியை பெற்று குழந்தைகளை கூட்டிட்டு வருவோம். தங்கள் ஆசீர்வாதத்தினால் தங்களை பெற்றேன். எல்லாம் ஈஸ்வர லீலா வினோதமும் தங்கள் மருமகள் வீட்டிற்கு வந்த வேளையின் விசேஷமும் தான். சுவாமி, வனவினோதத்தை பார்க்க சாவித்திரியும் இந்த சத்யவானுடன் காட்டிற்கு சென்றிருக்கிறார். காலையிலே போன அவர்கள் இருவரும் இன்னும் வரக்காணும். தங்கள் ஆசிரமத்தில் அங்கு வரக்காணாமே. அப்போ காட்டில் அவர்களுக்கு ஏதாவது? அப்படி ஒன்று நேர்ந்திராது, பாருங்க, தேடிச் செல்லலாம். இங்கேயும் என்னை பின்பற்றி இந்த அமானுஷ சக்தி உனக்கு எப்படி வந்தது? பதிபக்தி என்னும் சிறகை கொண்டு பறந்தோடி வந்தேன். பதிபக்தி? ஆம், அந்த பக்தியேதான் இனி உனக்கு சரண்யம். உன் பதியின் உயிரை பெறும் ஆசையை அடியோடு மறந்துவிடு. சூரியனிடமிருந்து கிரணத்தை பிரிக்க முடியாதது போல் சதியிடமிருந்து பதியை பிரிக்க முடியாது. சதியையும் பதியையும் எவன் இணைத்து வைத்தானோ அவனுடைய நியதியை கடப்பது எவ்விதம் சாத்தியம்? இனியும் என்னை பின்தொடர்ந்து வந்தால் உன்னுடைய பதியின் பிராணம் யாதனா சரீரத்தில் புகுந்துவிடும் கஷ்டத்தை நீ பார்த்து சகிக்க மாட்டாய். சகிப்பேன், என் பிராணம் போவதாயினும் சகிப்பேன். சாவித்ரி, உன் உறுதியை மெச்சினேன். உன் பதியின் பிராணனை தவிர வேறு ஏதேனும் ஒரு வரம் கேள் தருகிறேன். பெரியோர் கொடுப்பது மறுப்பது நியாயமாகாது. என் பெற்றோருக்கு புத்திர சந்தானம் உண்டாக அனுகிரகிக்க வேண்டும். சதாஸ்தி, நீ உன்னால் வர முடியாது. தர்மபாலனா? வைசாமணி, திரும்பி போக மாட்டாயா? அதோப்பா, இதை தாண்ட உன்னால் முடியாது. நாதன் உயிர்க்கு மன்றாடும் நாதன் உயிர்க்கு மன்றாடும் நமன் கை உயிர்
பின் திரும்புவதுண்டா?
அவ்விதத்தை மீறி நடக்கிறாய். இது உனக்கு அடுக்காது. நான் அவ்விதம் மீறி இருந்தால் இன்னதி என்னை எரித்து சாம்பல் ஆக்கியிருக்காதா? உண்மைதான் சத்யவதி. உன் பதி பிராணனை தவிர வேறு ஏதேனும் ஒரு வரம் தருகிறேன். கேட்பதை கொடுப்பீரா? நிச்சயமாக. இது வாங்க மாட்டேன். ஒரு காலம் இல்லை, சீக்கிரம் கேள். அப்படியானால் எனக்கு ஒரு சுபுத்திரன் உண்டாக அனுகிரகிக்க வேண்டும். ஒரு சுபுத்திரன் அனுகிரகிக்க வேண்டும். தயவு செய்யுங்க. அப்படியே தந்தை, சீக்கிரம் செல். நான் சொல்வது ஒன்றும் நடப்பது ஒன்றா? எப்படி நடக்கும்? ஏன் யோசனை இல்லாமல் தேவராகிய தாங்கள் கொடுத்து வரம் பூர்த்தி ஆவதென்றால் நீ பத்தி என்னுடன் இருக்க வேண்டாமா? பதி தவறா என்று தானே நான் உனக்கு வரம் கொடுத்தேன். விசித்திரமான பதில், யோசித்து சொல்லுங்க. யோசித்தாய்விட்டது. உன் பதியின் பிராணனை கொடுக்க முடியாது என தீர்மானித்து விட்டேன். உண்மைதானா? யோசித்து விட்டீரா? தீர்மானித்து விட்டீரா? நீர் சொன்ன சொல்லை நீரை விழுங்க பார்ப்பதா தர்ம பரிபாலனம்? இது வாசத்தம் தாரகம். ஏன் இந்த மௌனம்? தர்மாதிபனின் சத்தியம் தவறினா நீ பூலோகம் ஏது, தேவலோகம் ஏது? ஜெகதம்பிகா பவித்ர தேவி, நீயுமா என்னை திருஸ்கரித்தா? பக்த வரதாயக்கி, பக்த ஹரதாயக்கி ஆகினையா? மங்களதாயக்கி, அமங்களதாயக்கி ஆகினையா? யமதர்மா, தயக்கம் வேண்டாம். இந்த உத்தமையால் என் பக்தியின் மனம் நோகலாகாது. இவள் பதியின் பிராணனை கொடுத்தனுப்பு. சாவித்ரி, நீயே பதிவிரதை, நீயே தன்யே. இதோ தந்தை உன் பதி பிராணன். மகாபிரசாதம். தேவகா, உயர்ந்த வஸ்திராபரணங்களை எடுத்துக்கொண்டு வா. கல்யாணி, நான் கொடுக்கும் இந்த வெகுமதிகளை ஏற்றுக்கொண்டு இந்த பத்மகம் என்னும் விமானத்தில் அமர்ந்து உன் பதி இருக்கும் இடத்திற்கு செல். சாவித்ரி,
சாவித்ரி, நீ எனக்கு புத்துயிர் தந்த கண்ணே. மகாராஜா, யுவராஜா, மந்திரி, என்னது? சாலோபுரிக்கு தாங்களே மீண்டும் மன்னன் என்ற கட்சியை கொண்டு வரவே இங்கு வந்தோம். என்ன? பிரஜைகள் புரட்சி செய்து அந்த கொடுங்கோல் கடகேத்துவை கொண்டுவிட்டார்கள். தொலைஞ்சானா பாதி? அவனை நானே கொண்டு இருப்பேன். நேரம் இல்லாம போச்சு. எல்லாம் சாவித்ரியின் பாட்டிவிருத்திய மகிமைதான். மந்திரி, எனக்கு வயதாகிவிட்டது. நானும் பத்மாவதியும் இனி வனப்பிரஸ்தாசிரமத்தை மேற்கொள்கிறோம். அம்மா, சாவித்ரி, உன் பெருமைக்கு ஒரு எல்லை இல்லை. இனி நீதான் சத்யவானுக்கு துணையாயிருந்து நீங்கள் இருவரும் சால்வபுரி ராஜ்யத்தில் செங்கோல் நடத்த வேண்டும். அப்பா, வேணுமானா நான் மந்திரி உத்தியோகம் பார்க்கிறேனே? மகாமணிவரே, எல்லாம் தங்கள் அனுகிரகம்தான். தங்கள் கைநாளேயே சத்யவானுக்கு முடிசூட்ட வேண்டும். எல்லாம் நாரத மகாமுனிவரின் அனுகிரகம்தான். சத்யவந்தா, மங்களவஸ்திரதானம் செய்து கொள். Bye.